பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணி நிறுத்துங்க. ஏன் அண்ணி, ஏற்கனவே வெனிலா ஜீவாவை காணும் தவிச்சு போயிருக்கா? அவளை இப்படிதான் மேலும் மேலும் பயமுறுத்திட்டு இருப்பீங்களா? நீங்க அவளுக்கு தைரியம் கொடுக்க கூட தேவையில்ல. அட்லீஸ்ட் அவ தைரியத்தை கெடுக்காமலையாவது இருக்கலாம்ல. இதான் உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்க செய்யற நல்லதா? அத நீ சொல்லாத. என் பொண்ணு நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், நடுவுல நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற? நீங்க பேசிட்டு இருந்ததுதான் நான் கேட்டேனே. ஒட்டு கேட்டேன்னு சொல்லு. ஆமா, ஒட்டு கேட்டேன். அதனாலதான் உங்க மனசுல எவ்வளவு வஞ்சம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. வெனிலாவோட வாழ்க்கை அவளுக்கு பிடிச்சவனோட தான் அமையணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? இவ விருப்பப்பட்டவனோட சேர்ந்து வாழணும்னு வெனிலா நினைக்கிறா, அத அமைச்ச கொடுக்காம இப்படி தடையா நிக்கிறீங்க. இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? நீ அத பத்தி நீ சொல்றியா? என் பொண்ணு விருப்பப்பட்டபடியே அவளை என் தம்பி புகழுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே நான் நினைச்சேன். நீ தான் தேவையில்லாம குறுக்க போந்து என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. மா சுமாரு. ஏய் நீ அமைதியாரு. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம நீ எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். என்னமோ இவ பெருசா பேச வந்துட்டா. நீ மட்டும் அன்னைக்கு வரலன்னா இந்நேரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ இந்த வீட்டோட மகாராணியா வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்ப நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? வேண்டாம் அண்ணி, தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க. அன்னைக்கு மட்டும் வெனிலா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு சொன்னீங்களே, இப்ப மட்டும் ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப வெனிலா ஜீவாவோட சேர்ந்து வாழணும் தானே நினைக்கிறா? அது மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அவளோ அக்கறை இருந்திருந்தா அவளுக்கு நீங்க தானே தைரியம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த கல்யாணமே நடக்காதுன்னு பேசுறதுனா சரியா? அது தப்பு தானே? இத பாரு, நீ எனக்கு தப்பு ரைட் எல்லாம் சொல்லி கொடுக்காத. என் பொண்ணுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. அப்பவே இவளை அடக்கி வச்சிருக்கணும். அண்ணி, இப்ப அருவி என்ன தப்பு செஞ்சுட்டானு அவளை கழுத்தை புடிச்சு வழியில தள்ளுறீங்க. என்னது, என்ன தப்பு பண்ணாளா? இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இவ செய்யற அத்தனையுமே தப்புதான். இதுல எதை சொல்ல சொல்றேனே? அப்பாவும் பொண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதெல்லாம் பட்டியல் போட்டா இங்க யாருமே தாங்க மாட்டீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட வந்து என்ன தப்பு பண்ணானு கேக்குறீங்களா? அதுக்குன்னு இப்படி கழுத்தை புடிச்சு தள்ளுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி வேற கேப்பீங்க. அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் தைரியம் வந்துடுச்சு அப்படித்தானே? அம்மா, இப்ப நீ எதுக்கு கத்திட்டு இருக்க? நீ செஞ்சதுதான் தப்பு. முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேளு. என்னது மன்னிப்பா? அதுவும் நானு இவகிட்டயா?